Happy Wednesday, children. This is the continuation of our previous lesson. Today we are going to see how the rays of the light are reflected. What is reflection? Do you know? If we stand before a mirror reflects our face. A water body like a pond, it reflects our image. Like that, a plain surface or a shiny surface will reflect our image. How it image form, how the image forms? We can see our face in the mirror. We see the light rays from our face bouncing off the surface of the mirror. That is, நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறோம் அப்படின்னாக்க நம்மளோட இமேஜ் எப்படி தெரியுது அப்படின்னா, நம்ம உடம்பு மேலே படுற லைட் ரேஸ் அத்தனையும் பேரலலாக அந்த மிரர் மேலே போய் பட்டு அந்த மிரரில் பட்ட அந்த ரேஸ் திரும்பவும் நம்மளோட கண்ணுக்கு நேராக வரும். அப்போ தான் நம்மளோட இமேஜ் வந்து தெரியும் ஃபுல்லாக. இதையே நான் ஒரு டார்க் ரூமில் போய் ஒரு மிரர் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னாக்க, கேன் வி சி அவர் இமேஜ்? முடியுமா? ஒரு இருட்டறையில் நின்றுட்டு நம்மளுடைய கண்ணாடி முன்னாடி நின்னோம்னா நம்மளுடைய உருவம் நம்ம கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. இஃப் வி ஸ்விட்ச் ஆன் த லைட், அந்த ரூமில் லைட்டு போட்டோம் அப்படின்னாக்க, இம்மிடியட்லி வி கேன் சி அவர் இமேஜ். அப்படின்னா என்ன அர்த்தம்? லைட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு பொருளை பார்க்க முடியும். டு சீ அன் ஆப்ஜெக்ட் வி மஸ்ட் ஹாவ் த்ரீ ப்ராப்பர்ட்டிஸ். வாட் ஆர் ஆல் தே? ஃபஸ்ட் வி நீட் லைட். டு சீ த ஆப்ஜெக்ட் வி ஹாவ் டு இம்ப்ரூவ் அவர் சைட். அதாவது நம்மளோட ஐ சைட் நல்லா இருக்கணும். பிளைண்டாக இருக்க பீப்புளால் லைட் இருந்தாலும் அவங்களால பார்க்க முடியாது. அப்போது சரியான பார்வை இருக்கக்கூடிய கண் நமக்கு இருக்கணும். ஒன்று, லைட் இருக்கணும், பார்வை இருக்கக்கூடிய கண் இருக்கணும். மீன் டைம் அனதர் ஒன் இஸ், எந்த பொருளை நம்ம பார்க்க போகிறோமோ அந்த ஆப்ஜெக்ட் இருக்கணும். இந்த மூணு இருந்தால் தான் ஒரு பொருளை நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். இப்போ ஒரு குளத்துக்கு முன்னாடி நிற்கிறோம், கிணத்துக்கு முன்னாடி. நம்ம ஒரு கதை சின்ன பிள்ளைலலாம் படிச்சிருப்பீங்க, லயன் வந்து அந்த வெல்லுக்குள்ளார எட்டி பார்க்கும்போது தன்னை மாதிரியே ஒரு இமேஜ் இருக்கக்கூடிய லயனை உள்ளார பார்த்தோன்னா யாரோ ஒரு லயன் உள்ளார இருக்குன்னு அதுக்குள்ளார ஜம்ப் பண்ணும் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு ஸ்டில் வாட்டர், அதாவது அசைவு இல்லாத வாட்டர், லைக் பாண்டு, வெல், இதிலெல்லாம் தண்ணி வந்து அசையாது. ஆனால் ரிவரில் வந்து அசைஞ்சு ஓடிட்டே இருக்கும், அப்போ கிளியர்டு இமேஜ் இருக்காது. That will also capture an image, ஆனால் கிளியர்டு இமேஜாக இருக்காது. ஆனால் ஸ்டில் வாட்டரில் யூ கேன் சீ யுவர் இமேஜ் கிளியர்லி. அப்போது என்ன ஆகுது? அந்த லைட், அந்த பிளெயின் சர்ஃபேஸ் மேலே நம்மளோட இமேஜ் எப்படி தெரியுது அப்படின்னா, நம்ம உடம்பு மேலே படுற லைட் ரேஸ் அந்த பிளெயின் சர்ஃபேஸ் மேலே படும்போது, ஸ்மூத்தான சர்ஃபேஸ் மேலே படும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை பார்ட்ஸும் என்ன ஆகுது? அந்த தண்ணியிலையும் தெளிவாக தெரியுது. அப்போ அங்கே என்ன நடக்குது, அந்த ரேஸ் என்ன ஆகுது அப்படின்னாக்க, அந்த பிளெயின் சர்ஃபேஸில் பட்டு திரும்பவும் நம்ம கண்ணுக்கு வருது பார்த்திங்களா, தேட் ரேஸ் ஆர் கால்ட் ரிஃப்ளெக்டட் ரேஸ். அந்த இடத்துல பட்டு திருப்பி நம்ம கண்ணுக்கு வரல அப்படின்னாக்க நம்மளால் அந்த இமேஜை வந்து கிளியராக கேப்சர் பண்ண முடியாது. அந்த கிளியராக ரிஃப்ளெக்ட் ஆகிற ரேஸ் நம்ம கண்ணுக்கு வந்து அடையும் போது தான் அந்த இமேஜை நம்மளால் கிளியராக பார்க்க முடியும். இப்போது ஒரு வால் பக்கத்தில் போய் நின்றுட்டு என்னோடய இமேஜை பார்க்க முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னா, அது ஸ்மூத் சர்ஃபேஸ் கிடையாது, ஷைனி சர்ஃபேஸ் கிடையாது. அதனால் நம்ம உடம்பு மேலே படுற லைட் ரேஸ்லாம் அந்த வால் மேலேயும் படும். ஆனால் அந்த ரேஸ் பட்டு டைரெக்டாக என்னோடய கண்ணுக்கு வந்தால் தான் என்னோடய இமேஜை நான் பார்க்க முடியும். இந்த இர்ரெகுலர் சர்ஃபேஸ் மேலே படும்போது, ஸ்மூத்தான சர்ஃபேஸ் இல்லாத சொரசொரப்பான சர்ஃபேஸில் படும்போது என்னோடய உடம்பு மேலே படக்கூடிய அந்த ரேஸ்லாம் அந்த வால் மேலேயும் போய் பட்டு திரும்பவும் என்னோடய கண்ணுக்கு வராது. அது எங்கேயாவது மாறி மாறி ரிஃப்ளெக்ட் ஆயிரும், ஸ்மூத் சர்ஃபேஸாக இல்லை அப்படின்னாக்க.
அதனால தான் நம்மளால் நம்மளோட இமேஜை ஸ்மூத் சர்ஃபேஸாக இல்லாத பக்கத்தில் நம்ம பார்க்க முடியாது. ஸ்மூத் சர்ஃபேஸாக இருந்தாக்க அந்த ரிஃப்ளெக்டட் ரேஸ் கரெக்டாக நம்மளோட கண்ணுக்கு வந்தடையும். அது எதனால் அப்படின்னு சொல்லி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போது அந்த ரிஃப்ளெக்டட் ரேஸ் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு தே ஆர் கிவிங் ஒன் எக்ஸ்பிரிமெண்ட். தே ஆர் டேக்கிங் டூ பிளேன் மிரர்ஸ். அதில் ஒரு பிளேன் மிரரை யூ ஹாவ் டு கவர் இட் வித் அ பிளாக் பேப்பர் அண்ட் யூ ஹாவ் டு ஸ்லிட் அண்ட் யூ ஹாவ் டு கட் ஸ்மால் பேப்பர். அந்த பிளாக் கவர் பண்ணியிருக்கீங்களே அந்த பிளாக் கவருக்கு நடுவில் சின்னதாக பிளேடால் ஒரு ஸ்லிட்டு அதாவது ஓப்பன் பண்ணணும். நடுவில் மட்டும் அந்த பிக்சரில் நல்லா கிளியராக தெரியுது பாருங்கள். அதில் நடுவில் மட்டும் அந்த பிளாக் கலர் பேப்பரை கட் பண்ணி எடுத்துடணும். ஒரு சின்னதாக மெலிஸாக ஒரு இடத்துக்கு மட்டும். அதை என்னன்னு சொல்கிறோம் ஸ்லிட்டு. அதாவது அந்த ஓப்பன் நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஸ்லிட்டுன்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஸ்லிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஒரு டார்ச் லைட்டு வெளிச்சத்தையோ இல்லாட்டினா நேராக கொண்டு போய் சன்லைட் படக்கூடிய இடத்துலையோ நம்ம வச்சோம் அப்படின்னாக்க என்ன ஆகும், அந்த சன்லைட் இந்த பளபளப்பான அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த பிளேன் மிரரில், ஏன்னா அந்த இடத்துல மட்டும் பேப்பரை கட் பண்ணி எடுத்துட்டோம் லைட்டாக கண்ணாடி தெரியும் அந்த இடத்துல, இது மேலே படக்கூடிய சன்லைட் என்ன ஆகும் அப்படின்னாக்க திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்ணில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்னதாக ரேஸ் வெளியில் வரும். நம்ம கிளாஸ் ரூம்லலாம் உட்காந்துருக்கும் போது ஜன்னல் வழியாக சன்லைட் என்ன ஆகும், இருக்கிற கேப்பில் எங்கேயாவது கேப் இருந்ததுன்னா அந்த ஜன்னல் வழியாக அப்படியே ஒரு சின்ன ரேஸாக வரும் பார்த்தீங்களா. அது மாதிரி இங்கே என்ன ஆகும் அப்படின்னாக்க இந்த ஸ்மூத் சர்ஃபேஸில் படக்கூடிய சன்லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு ஸ்மூத் ரேயாக வெளியில் வர்றதை நம்ம பார்க்கலாம். இன்னொரு பிளேன் மிரரும் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அந்த ரிஃப்ளெக்டட் ரே எப்படி, வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த இன்சிடென்ட் ரே அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே நம்ம பார்க்கறதுக்கு இன்னொரு எக்ஸ்பிரிமெண்ட் அங்கே கீழே கொடுத்துருக்காங்க, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இந்த கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பிக்சரில் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நீ வரைஞ்சிக்கணும் ஒரு பிளெயின் பேப்பரில், ஏபிசி அப்படின்னு ஒருக்கு பேர் கொடுத்துக்கிற. இந்த கரெக்டாக பீன்ற இடத்துல உன்னோட பிளேன் மிரர் ஒன்றத்தை நல்ல நேராக நிற்கிற மாதிரி அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த கோட்டு மேலேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் பிளேன் மிரரை. இந்த ஸ்லிட்டாக இருக்குது இல்லையா, அதில் லைட் அடித்தோம்னா அதுலேருந்து ஒரு ரே கிடைக்குது இல்லையா, அந்த ரே கிடைக்கக்கூடிய அந்த மிரரை ஒரு பொசிஷனில், அதாவது நீ இந்த பீங் அந்த பிளேன் மிரர் மார்க் பண்ணியிருக்க இல்லையா, அந்த பிளேன் மிரர் வச்சுருக்க இடத்துல ஏலேருந்து 60 டிகிரிஸ் இருக்கிற மாதிரி, ஏலேருந்து 60 டிகிரிஸ் இருக்கிற மாதிரி, இல்லாட்டினா இந்த பிளேன் மிரர்லேருந்து நீ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கணும். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் கரெக்டாக 90 இருக்கிற மாதிரி அந்த உன்னோட டிவைடர் வச்சுட்டு நீ அதில் வந்து பார்க்குற, பார்த்துட்டு அதில் 60 டிகிரி ஆங்கிள் இருக்கிற மாதிரி அதில் நீ மார்க் பண்ணிக்கிற. மார்க் பண்ணிவிட்டு அந்த 60 டிகிரி இருக்கிற இடத்துல இந்த ஸ்லிட் மிரரை வைக்கணும், அந்த கோடு வரைஞ்சிக்கணும். 60 டிகிரிஸ்க்கு கோடு வரைஞ்சிட்டு அந்த இடத்துல கரெக்டாக நீ உன்னோட ஸ்லிட் மிரரை வச்சுட்டு இப்போ அது சன்லைட் படக்கூடிய இடத்துல வச்சோம், இல்லாட்டினா டார்ச் லைட்டு கூட அதில் வைக்கலாம், அடிக்கலாம் லைட்டு. அடித்தோம்னா அதுலேருந்து ஒரு ரேஸ் வெளியில் வரும். அந்த ரேஸ் என்னாகும், நீங்கள் பிளேன் மிரர் வச்சுருக்க பார்த்தியா அந்த இடத்துல போய் விழும். ஆக்சுவலாக ஆரோ மார்க் வந்து டுவர்ட்ஸ் ஸ்லிட் மிரர் டு பி, அதாவது இங்கே டார்ச் லைட்டு ஸ்லிட் மிரர் மேலே அடிப்போம், இதுலேருந்து ரேஸ் எங்கே போகும், பீக்கு போகும். இந்த கோட்டு மேலே போகிற மாதிரி நம்ம அழகாக கரெக்டாக பிடிக்கணும். அந்த ரேஸ் வெளியே வர ரேஸை கரெக்டாக இந்த கோட்டு மேலே போகிற மாதிரி பிடிக்கணும். இப்போ கரெக்டாக இந்த பீல பட்டோன்னு பிளேன் மிரரில் இந்த ரேஸ் பட்டோன்னு என்ன ஆகும், இது ஷைனி சர்ஃபேஸாக இருக்காது, அதனால் அது என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகி எங்கே போகும், 4 அப்படிங்கிற இடத்துல அந்த ரேஸ் வந்து நம்ம கண்ணில் தெரியும். இந்த கீழே இந்த பேப்பரில் A4 ஷீட் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து பார்த்தோம்னா இந்த 4 அப்படின்னு கோடு இங்கே வரைஞ்சி காமிச்சிருக்காங்களே அந்த இடத்துல ரிஃப்ளெக்டட் ரேஸ் போகும். இப்போது அனதர் லைன் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். எப்படி, 30 டிகிரிஸ்க்கு ட்ரா பண்ண, செகண்ட் லைன் போட்டிருக்காங்களே நம்பர் 2. இப்போ இந்த டூன் போட்டிருக்க இடத்துல 30 டிகிரிக்கு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் மெஷர் பண்ணி. இப்போ இந்த டூன் போட்டிருக்க இடத்துல ஸ்லிட் மிரரை வச்சு அது மேலே டார்ச் அடிக்கிறோம். டார்ச் அடித்தோடனே அதுலேருந்து ரேஸ் வெளியில் ஆகி பீல போய் இன்சிடெண்ட் ஆகி, இதுக்கு பேர் இன்சிடெண்ட் ரே, இன்சிடெண்ட் ஆகி அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி லைன் நம்பர் 3 அப்படின்ற இடத்துல அப்படியே நேராக ரேஸாக விழும். இது திஸ் இஸ் கால்ட் ரிஃப்ளெக்டட் ரே.
அதாவது ஸ்லிட் மிரர்லேருந்து பிளேன் மிரருக்கு வரக்கூடிய ரேஸ் வந்து இன்சிடெண்ட் ரே, சூரிய ஒளி பட்டு அதுலேருந்து வரக்கூடிய ரேஸ் வந்து இன்சிடெண்ட் ரே. எதில் பட்டு பிளெயின் ஆப்ஜெக்ட் மேலே பட்டதுக்கப்புறம் அந்த இன்சிடெண்ட் ரே வேறு பக்கம் போகுது இல்லையா, அது ரிஃப்ளெக்டட் ரேஸ். இப்போ ஒன்று கவனிங்க, நான் ஃபஸ்ட்டு 60 degrees எடுத்துக்கிட்டது ஃபஸ்ட்டு லைன். இதிலேருந்து வரக்கூடிய ரேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகி 4 அப்படின்ற லைனில் நேராக விழும். செகண்ட் லைனில் நான் எடுத்துக்கிட்ட ஆங்கிள் வந்து 30. இது எங்கே போகும் அப்படின்னா தேர்ட் லைனுக்கு போகும். நான் என்ன சொன்னேன், 1 and 2 ஆர் இன்சிடெண்ட் ரேஸ், 3 and 4 ஆர் ரிஃப்ளெக்டட் ரேஸ்ன்னு சொன்னேன். இதுக்கு நடுவில் ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிருக்கோம், தட் இஸ் பிடி. இந்த பிடி பெர்பெண்டிகுலர் லைனுக்கும் இந்த நம்பர் 1 line and V இதுக்கும் இடைப்பட்ட அந்த ஆங்கிள் என்னன்னு எவ்வளோ டிகிரி இருக்குதுன்னு நம்ம முதல்ல மெஷர் பண்ணி அந்த கோடு போட்டோம், 60 degrees இருக்கு. இந்த ஃபஸ்ட்டு லைன்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதே இங்கே 4th line. இந்த பிடிக்கும் 4th line இருக்கக்கூடிய ஆங்கிள் இப்போ நீ மெஷர் பண்ணி பார்த்தேன்னா 60 தான் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் லைன் செகண்ட் இன்சிடெண்ட் ரேக்கும் பர்பெண்டிகுலர் லைன் பிடிக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னாக்கா 30 degrees Celsius. இந்த செகண்ட் லைனோட ரிஃப்ளெக்டட் ரே எது, 3rd line. இப்போது நீ பிடிக்கும் லைன் 3 இடையே இருக்கக்கூடிய ஆங்கிளை நீ மெஷர் பண்ணி பார்த்தனா 30 தான் இருக்கும். செகண்ட் லைனோட இன்சிடெண்ட் ரேயோட ரிஃப்ளெக்டட் ரே 3. பெர்பெண்டிகுலருக்கும் இன்சிடெண்ட் ரேக்கும் இடையே இருக்கக்கூடிய ஆங்கிள் 30. அதே ரிஃப்ளெக்டட் ரேக்கும் பெர்பெண்டிகுலர் லைனுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஆங்கிள் 30 தான் இருக்கும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது உனக்கு, இன்சிடெண்ட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். இங்கே 60 இருந்தால் ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் 60 தான் இருக்கும், இங்கே 30 இருந்ததுன்னா ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் 30 தான் இருக்கும். இன்சிடென்ட் ரேனா என்னது, த ரே இன்சிடென்ட் ரே இஸ் நத்திங் பட் த ரே ஆஃப் லைட் தட் ஃபால்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ரிஃப்ளெக்ஷன் மிரர், தட் இஸ் PO. இந்த பிக்சரில் அவங்களுக்கு PO அப்படிங்கிறது இன்சிடென்ட் ரே, பர்பெண்டிகுலர் லைன் இஸ் ON. த ஆங்கிள் பிட்வீன் த இன்சிடென்ட் ரே அண்ட் த பர்பெண்டிகுலர் லைன் இஸ் கால்ட் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். இப்போ பர்பெண்டிகுலர் லைன் ONக்கும் ரிஃப்ளெக்டட் ரேக்கும் இந்த ஆங்கிள் பிட்வீன் த பர்பெண்டிகுலர் லைன் அண்ட் த ரிஃப்ளெக்டட் ரே இஸ் கால் தி ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இன்சிடென்ட் ரேனா அது OP, ரிஃப்ளெக்டட் ரேனா அது அப்படின்னா OQ. பர்பெண்டிகுலர் லைன் அப்படிங்கிறது நார்மல் லைன், அதாவது இந்த பர்பெண்டிகுலர் லைன் ட்ரான் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் டு த பிளேன் ஆஃப் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இஸ் கால் நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். பர்பெண்டிகுலர் லைனை நம்ம என்னன்னு சொல்கிறோம், நார்மல் அப்படின்னு சொல்கிறோம். த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ்னா என்னது, த பாயிண்ட் ஆஃப் விச் த இன்சிடென்ட் ரே ஸ்டார்ட்ஸ், அதாவது எங்கே போய் ஸ்ட்ரைக் ஆகுதோ விழுதோ அதுதான் அந்த இன்சிடென்ட் பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல இருந்தால் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும், தட் இஸ் கால் பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் சேம் அப்படின்னு சொல்லி தெரியுது. இந்த மீன் டைம் இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து இப்போ எது எதுக்கு இருக்கக்கூடியது, பெர்பெண்டிகுலர் லைனுக்கும் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ரேக்கும் இன்சிடென்ஸ் ரேக்கும் இருக்கிறது தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் I. பெர்பெண்டிகுலர் லைனுக்கும் ரிஃப்ளெக்டட் ரேக்கும் இருக்கிற அந்த கேப் ஆங்கிள் தான் R, அதாவது ரிஃப்ளெக்டட் ஆங்கிள். இப்போ இன்னொன்று பாருங்கள், இந்த இடத்துல கீழே ஒரு ஹரிசோண்டல் லைன் வரைஞ்சிருக்கோம், அந்த சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸுக்கும் இன்சிடென்ட் ரேக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பார், 43 அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இந்த சைடு கொடுத்துருக்காங்க பார், இன்சிடென்ட் சர்ஃபேஸ் DY இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் ரிஃப்ளெக்டட் ரே அது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட அந்த ஆங்கிளும் சேமாக தான் இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது, அதாவது இந்த சைடு 43 இருந்ததுன்னா இந்த சைடு 43 இருக்கும், அதாவது சர்ஃபேஸுக்கும் அந்த ரேஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிளும் சேம் தான்.
எப்படி இன்சிடெண்ட் ஆங்கிளும் ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் சேம் அப்படிங்கிற மாதிரி, இந்த சர்ஃபேஸுக்கும் இன்சிடெண்ட் ரேக்கும் சர்ஃபேஸுக்கும் ரிஃப்ளெக்டட் ரேஸ்க்கும் இடைப்பட்ட அந்த ஆங்கிளும் சேம் தான் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் போட்டு பாருங்கள். The next activity is to know about the periscope. You can make the periscope by yourself. How can you make the periscope? You can use the empty agarbatti box, that is udbatti box, and the round ah irukum pathingala kola mari adai eduthukonu adoda plus rendu two plane mirrors venum idu irundha podum namba periscope pannidalam. இதெல்லாம் ஹவு டு மேக் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பெரிஸ்கோப் அந்த நீட்டமாக குழா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஊதுபத்தி குழா. இந்த சைடில் கீழேயும் மேலேயும் ஒரு ஹரிசாண்டலில் சின்னதாக ஒரு குழா மாதிரி வச்சுருக்காங்களே, அது மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த குழாவோடு சேர்த்து கூட ரெண்டு குழா சைடில் கீழேயும் மேலேயும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல ரெண்டு பிளேன் மிரர், அதாவது ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கார்னரில் மேலே இருக்க கார்னர்லேயும் கீழே இருக்க கார்னர்லேயும் ஒன்று ஒன்று நேரடியாக ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்ம அங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த ரெண்டு குழா மேலேயும் கீழே நம்ம ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த மிரரை அங்கே உள்ளார ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த குழாவை மேலேயும் கீழேயும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான் பெரிஸ்கோப்பை. இப்போது இந்த கீழே இருக்கிற அந்த ஹரிசாண்டல் டியூப் வழியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, மேலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய என்ன ஆப்ஜெக்டோ அது இந்த கீழே இருக்க கண்ணாடியில் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியும். எப்படி தெரியும்? நம்ம எந்த ஆப்ஜெக்டை பார்க்குறோமோ அது மேலே சன்லைட் படணும், வெளிச்சம் அது மேலே படணும். வெளிச்சம் பட்டுச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே சன்லைட் ரேஸில் கேப்சர் ஆகி அந்த ரேஸ் எல்லாம் இந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் உள்ளார இருக்குது பார்த்தீங்களா, கண்ணாடி உள்ளார ஒரு கண்ணாடி வச்சுருக்கோம், அந்த பிளேன் மிரர் மேலே போய் விழும். அந்த பிளேன் மிரரில் பட்டோன்னே அதில் பட்ட ரேஸ் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படியே கீழே வரும். அதான் கரெக்டாக 45 degrees அந்த மிரரை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். கரெக்டாக 45 degrees நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மிரரை வச்சோம் அப்படின்னா அது நேராக கீழே வரும். அந்த ரேஸ் மாற்றி வச்சோம்னா திருப்பி வெளியிலே ரிஃப்ளெக்ட் ஆகி போயிடும். அதனால் கரெக்டாக கீழே வர மாதிரி நம்ம அந்த ரிஃப்ளெக்டட் ரேஸ் கீழே வர மாதிரி இந்த மிரரை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்க இந்த கீழே இருக்க மிரரில் அந்த ரிஃப்ளெக்டட் ரேஸ் வந்து விழுந்து அந்த ரிஃப்ளெக்டட் ரேஸ் நம்ம கண்ணுக்கு வரும். கண்ணுக்கு வரும்போது அந்த கிளியரான இமேஜ் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து தெரியும். இந்த பெரிஸ்கோப் எங்கே யூஸ் பண்ணுவாங்க? டியூனோ சப்மரைனில் யூஸ் பண்ணுவாங்க. சப்மரைன்னா நீர்மூழ்கி கப்பல். நீர்மூழ்கி கப்பலில் இது கீழே தண்ணி கடியில் போகிறக்கூடிய கப்பல்லேருந்து இதை மேலே கொண்டு போய் இதை மேலே வச்சு மேலே என்ன நடக்குது கடலுக்கு மேலே அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த பெரிஸ்கோப் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்ன? தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். வாட் ஆர் ஆல் தே? டிஃப்யூஸ் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ஸ்மூத் ரிஃப்ளெக்ஷன், அதாவது ஸ்பெக்குலர் ரிஃப்ளெக்ஷன். டிஃப்யூஸ் அண்ட் ஸ்பெக்குலர் ரிஃப்ளெக்ஷன். இந்த ஃபஸ்ட்டு படத்தில் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்டானது அந்த பிளேன் மிரர் சொல்கிறவங்களே ரிஃப்ளெக்ட் ஆகிற சர்ஃபேஸ் வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்கணும். அதாவது இன்சிடென்ட் ரேக்கு எங்கே விழுதோ அந்த பாயிண்ட்லேருந்து நம்மளால் பெர்பெண்டிகுலர் லைன் வரைய முடியணும். வரைய முடிஞ்சாதான் அந்த அந்த பாயிண்ட்லேருந்து ரிஃப்ளெக்டட் ரே கரெக்டான ஆங்கிளுக்கு அந்த இமேஜை எடுத்துகிட்டு போவோம். அதாவது பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சோம் அப்படின்னாக்க இன்சிடெண்ட் ஆங்கிளும் ரிஃப்ளெக்டட் ஆங்கிளும் சேமாக இருந்தால் தான் நம்மளோட ஃபுல் கிளியர்டு இமேஜை கேப்சர் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு இமேஜ் எல்லாம் பாருங்கள். அது அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த பிளேன் மிரர் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொசிஷனில் இருக்குது. எல்லா ரேஸுமே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரெட் கலர் ரே வந்து ரிஃப்ளெக்டட் ரே, பிளாக் கலர் ரே இன்சிடென்ட் ரே. எல்லா சர்ஃபே எல்லா பொசிஷன்லேயுமே அந்த ரேஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஒன்றில் மட்டும்தான் நம்மளால் அந்த பாயிண்டில் இன்சிடென்ட்டை ரே விழக்கூடிய அந்த பாயிண்ட்லேருந்து நம்மளால் கரெக்டாக பெர்பெண்டிகுலர் லைன் வரைய முடியும். இந்த பொசிஷன் ஹரிசாண்டலாக இருந்தால் தான் நம்மளால் பெர்பெண்டிகுலர் லைன் வரைய முடியும். ஹரிசாண்டலாக இல்லாமல் கோணல் மானலாக வெவ்வேறு பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் பெர்பெண்டிகுலர் லைன் வரைய முடியாது. ஈவன்தோ இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த ரேஸ் அப்படின்னாலும், ஈவன்தோ இட் ஃபார்ம்ஸ் த இமேஜ் அப்படின்னாலும், வி கான்ட் கெட் த ரெகுலர் கிளியர்ட் இமேஜ். ஆஸ் லாங் அஸ் இஃப் வி கேன் ட்ரா த நார்மல் ஆர் பெர்பெண்டிகுலர் லைன்,
டு த சர்ஃபேஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து எப்படி வரைக்குங்க, இன்சிடென்ட் ரே எந்த இடத்துல படுதோ அந்த பாயிண்ட்லேருந்து இஃப் வி கேன் ட்ரா எ பர்பண்டிகுலர் ஆர் நார்மல் லைன் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அண்ட் த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அட் தட் பாயிண்ட் வில் பி ஈக்குவல். அப்படி இல்லை அப்படின்னா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் சேமாக இல்லை அப்படின்னா தட் இமேஜ் வில் நாட் பி கிளியர்டு. லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்னா என்னது? த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் ஆல்வேஸ் அப்சர்வ்ட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ஓரியன்டேஷன் ஆஃப் த சர்ஃபேஸ். எந்த இடத்துல இருந்து அந்த சர்ஃபேஸ்லேருந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆரம்பிக்குதுங்கிறது பாயிண்ட் கிடையாது. இஃப் த சர்ஃபேஸ் இஸ் ஸ்மூத் அண்ட் ஃப்ளாட், ஆல் த பாயிண்ட்ஸ் ஆன் இட்ஸ் ஆர் ஹாவ் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ் வில் ஹாவ் நார்மல் ஆர் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன். Therefore, a set of parallel rays striking the surface will be reflected at an angle. அதாவது parallel rays இந்த ஸ்மூத் சர்ஃபேஸில் எங்கெங்கெல்லாம் படுதோ எல்லா இடத்துலையுமே we can draw a perpendicular line from that point. அப்போது எந்தெந்த இடத்துலலாம் ஸ்மூத் ரேஸில் படுதோ அத்தனை ரேஸுமே ஈக்குவல் ஆங்கிளில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் எப்போ ஸ்மூத் சர்ஃபேஸாக இருந்தால். மீன் டைம் இந்தே வந்து எங்கேயாவது ஒரு வால்லையோ இல்லாட்டினா ஒரு ஸ்மூத்லெஸ் சர்ஃபேஸ்லேயோ இந்த ரேஸ்லாம் படுது அப்படின்னாக்க இந்த இன்சிடென்ட்ஸ் ரேஸ் என்னாகும், வெவ்வேறு டைரக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். வைல் த இன்சிடென்ட் ரேஸ் வேர் பேரலல் டு ஈச் அதர், ஈவன் தோ தே ஆர் பேரலல், இன்சிடென்ட் ரேஸ் வரும்போது அதெல்லாம் பேரலாக தான் வருது, ஆனால் த ரிஃப்ளெக்டட் ரேஸ் ஆர் கோயிங் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். எப்போது த சர்ஃபேஸ் வில் நாட் பி ஸ்மூத், ரஃப் சர்ஃபேஸில் இருந்துச்சு அப்படின்னா ரிஃப்ளெக்டட் ரேஸ் எப்படி இருக்கும், பேரலலாக இருக்காது, வெவ்வேறு டைரக்ஷனில் போதும். ஸோ த ரிசல்ட் இஸ் தட் த ரேஸ் ஆஃப் லைட் ஆர் இன்சிடென்ட் அப்பான் த சர்ஃபேஸ் இன் அ கான்சன்ட்ரேட்டட் பண்டில் அண்ட் ஆர் டிஃப்யூஸ்ட் அப்பான் ரிஃப்ளெக்ஷன். அதாவது பண்டிலாக வந்து விழும், இணைக்கற்றைகளாக சேம் பேரலல் லைனாக வந்து விழும், ஆனால் அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், டிஃப்யூஸ்டு, அதாவது வெவ்வேறு திசைகளில் டைரக்ஷனில் போகிறதுக்கு பேர் தான் டிஃப்யூஸ்டு ரிஃப்ளெக்ஷன். ஸோ தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இஃப் த சர்ஃபேஸ் இஸ் ஸ்மூத் then we have a specular reflection. Specular அப்படின்னாக்க இணையான, the parallel light rays striking the surface gets reflected, yet individual reflected rays remains parallel. ஓகேயா, ஸ்மூத் சர்ஃபேஸாக இருந்தால் பேரலல் இன்சிடென்ட் ரேஸ் அத்தனையுமே எல்லா பாயிண்ட்லையுமே ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த ரிஃப்ளெக்டட் ரேஸும் எப்படி இருக்கும், பேரலலாக இருக்கும். Meantime, if the surface is rough, hard surface, smooth surface எல்லாம் சொரசொரப்பாக இருந்துச்சு அப்படின்னா then we have diffused reflection. The light rays after reflection go in many direction. எல்லா டைரக்ஷன்லேயும் அந்த ரிஃப்ளெக்டட் ரேஸ் போகும். அதனால தான் அது ப்ராப்பராக நம்ம கண்ணுக்கு வராததுனால இட் வில் நாட் ஃபார்ம் எ ப்யூர் கிளியர்ட் இமேஜ். இன்ஃபேக்ட் During the day, our classroom is illuminated by sunlight, isn't it? Walls and floors are exposed to diffuse reflection. நம்ம ஜன்னல் போட்ட வழியாக வரக்கூடிய அந்த ஒளிக்கதிர் என்னாகும், நேராக கீழே வந்து விழுதுன்னு வச்சுக்கோங்க, தரையில் வந்து விழுதுன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக அது ஸ்மூத் சர்ஃபேஸாக இருந்தது அப்படின்னாக்க அதோட ரிஃப்ளெக்ஷன் நேராக நம்மளோட ரூஃபுக்கு போயிருக்கணும். ஆனால் போகுதா, இல்லை. நீனா கிளாஸில் கூட சம்டைம்ஸ் உட்காந்து விளாடுவேன், என்ன விளாடுவேன் அப்படின்னா உங்கள் கிளாஸ் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அந்த சன்லைட் வரக்கூடிய அந்த கண்ணாடி ஜன்னல் வெளியாக வரக்கூடிய அந்த இடத்துல என்னோடய கிளாஸ் ஸ்கேலை வச்சு அதுலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி அதனுடைய லைட் ரேஸ் ஒவ்வொரு கிளாஸ் ரூமில் ஒவ்வொரு பக்கமாக அடிக்கிற மாதிரி உட்காந்து விளாண்டுட்டுருப்பேன். நான் கவனிச்சிருக்கேன். சப்போஸ் வால்ஸ் வேர் ஸ்மூத் மிரர்ஸ் லைக், இப்போ அந்த வால்லாம் நம்ம மிரர் மாதிரி ஸ்மூத்தாக இருந்தது அப்படின்னாக்க என்ன ஆகணும், கீழே அந்த மேலே விழுந்த லைட் ரேஸ், தரையில் விழுந்த லைட் ரேஸ் நேராக எங்கே போயிருக்கணும், ரூஃபுக்கு போயிருக்கணும். தென் த சன்லைட் என்ட்ரிங் த்ரூ த விண்டோ வில் பி
will get bounced by the floor at the angle about towards the roof, and it will never get reflected to left or right. That is, left and right walls will remain dark. Yeah. However, walls and floors are not smooth surface. Therefore, incident rays from the window get bounced in all direction. Then the whole room is illuminated with diffused light. இது ஸ்மூத் சர்ஃபேஸாக இல்லாததுனால தான் நம்ம ஜன்னல் வழியாக வரக்கூடிய அந்த ரேஸ் என்ன பண்ணுது, தரையில் பட்டு எல்லா பக்கமும் டிஃப்யூஸ் ஆகி எல்லா பக்கமும் சன்லைட்டு அந்த பிரைட்னஸ் வந்து எல்லா பக்கமும் டிஃப்யூஸ் ஆகி கிடைக்குது. டைப்ஸ் ஆஃப் பீம் லைட். டைப்ஸ் ஆஃப் பீம் லைட் அப்படின்னாக்க என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லைட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் லைட், there are three types of light. What are all they? Abina, parallel rays, convergent rays and divergent rays. What is meant by rays abinaaga namba idu munnadi la namba paathukitte irukom arrow mark potu potu podu paarenga parallel ah varudhu incident aagudhu reflected ah arrow mark potu podu appo arrow mark potu oru light podu abinaave adha enna nu solrom abina ray and ovvoru single line um ovvoru ray seriya. லைட் அப்படின்னாக்க ஒரே ஒரு இத்தினோண்டா வெளியில் வர்றது மட்டும் லைட்டுன்னு சொல்ல மாட்டோம். என்ன எதை வந்து நம்ம சொல்லுவோம் அப்படின்னா குரூப் அல்லனா பண்டில் ஆஃப் ரேஸ் விச் ஆர் கால்ட் ஆஸ் அ பீம் ஆஃப் லைட். ஒரே ஒன்று மட்டும் வந்தது அப்படின்னாக்க அதை சிங்கிள் ரே அப்படின்னு சொல்கிறோம். சிங்கிள் ரேயை மட்டும் வி கான் சே இட் ஆஸ் அ லைட்டு. அப்போ லைட் அப்படின்னா பண்டில் ஆஃப் ரேஸ் விச் ஆர் கால்ட் ஆஸ் அ பீம் ஆஃப் லைட்டு. த லைட் பீம் வந்து எப்படிலாம் இந்த பண்டில் ஆஃப் லைட் பீமை த்ரீ டைப்ஸாக பிரிக்கிறாங்க. வாட் ஆர் ஆல் தே? பேரலல் ரேஸ், கன்வர்ஜன்ட் ரேஸ் அண்ட் டைவர்ஜன்ட் ரேஸ். இப்போ சன்லைட்லேருந்து வரக்கூடிய ரேஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. மேலேருந்து எல்லாமே பேரலலாக நமக்கு கீழே வரைக்கும் கிடைக்குது. அது எங்கிட்டும் வேறு பக்கம் டைவர்ட் ஆகி போல. அப்போ பேரலலாக மேலேருந்து கீழே வரைக்கும் பூமி வரைக்கும் அது நேராக வந்துக்கிட்டே இருக்கிறதுனால this type of sunlight, அதாவது this type of light rays are called parallel. காரோட ஹெட்லைட்லேருந்து வரக்கூடிய அந்த ரேஸும் என்னது? பேரலல் ரேஸ் தான். இதே மீன் டைம் நீங்கள் கேண்டில் எடுத்துக்கிறீங்க, கேண்டில்லேருந்து லைட் வருது இல்லையா, அது சுற்றிலும் அதனுடைய லைட் அந்த மேலே அது எரிஞ்சிட்ருக்கக்கூடிய அந்த ஃப்ளேமை சுற்றிலும் உங்களுக்கு லைட்டு கிடைக்கிது. அந்த ஃப்ளேமை சுற்றி அப்போ லைட்டு கிடைக்கிறதுனால அதை என்ன ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்க டைவர்ஜென்ட் ரேஸ். ஒரு இடத்துலேருந்து ஒரு லைட் ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து சுற்றில எல்லா பக்கமும் விரிஞ்சு போகுது. அப்போ விரிஞ்சு போகக்கூடிய அந்த ரேஸ் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா டைவர்ஜென்ட் ரேஸ். இதே வந்து இதே ஃப்ளாஷ் லைட், இந்த கேமராக்கெலாம் ஃப்ளாஷ் லைட் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அதுவும் இதே மாதிரி விரிஞ்சு எல்லா பக்கமும் லைட் அடிக்கும். அதையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னாக்க டைவர்ஜென்ட் ரேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, கன்வர்ஜென்ட் ரேஸ்னா என்னது? இந்த மாதிரி வரக்கூடிய லைட் பீமை நம்ம லென்ஸு யூஸ் பண்ணி ஒரு சின்ன புள்ளியில் கொண்டு வந்து எல்லா லைட்டையும் ஒரு சின்ன புள்ளியில் வந்து குவிக்க முடியும். குவிக்கிறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா கன்வர்ஜென்ட் லைட். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் யூஸிங் லென்ஸ். We can also focus the sunlight at a particular point in the lens. யூஸ் பண்ணி நம்ம சன்லைட்டை கூட ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் பாயிண்டில் நம்ம குவிக்க முடியும், கன்வர்ஜ் பண்ண முடியும். அப்போது அதனுடைய எல்லா ரேஸோட ஹீட்டும் அந்த ஒரே ஒரு பாயிண்டில் சேர்றதுனால அந்த பாயிண்டில் ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தேட் ஹீட் கேன் மேக் அ ஃபயர். அந்த ஹீட் அந்த சின்ன புள்ளியில் குவிக்கிறதுனால அங்கே ஹீட் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது என்ன ஆகும்? அந்த இடத்துல ஃபயர் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க லைட் ட்ராவல்ஸ் வெரி ஃபாஸ்ட். ஸ்பீட் ஆஃப் லைட்னு பார்த்தோம் அப்படின்னாக்க கம்பேர் டு சவுண்ட் லைட் ட்ராவல்ஸ் வெரி ஃபாஸ்ட். லைட் ட்ராவல்ஸ் 3 lakhs கிலோமீட்டர் பெர் செகண்ட். ஒரே செகண்டில் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகுது? 3 lakh கிலோமீட்டர்ஸ். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளார 3 lakhs கிலோமீட்டர்ஸ் அது ட்ராவல் பண்ணிடும். இது லைட்டு ட்ராவல் பண்ண மாதிரி நம்மளோட ஃபிசிக்ஸ் தியரியில் நத்திங் கேன் ட்ராவல் ஃபாஸ்டர் தேன் லைட். தேட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்.